பொதுவானது. நாம் பல்வேறு எண்ண அலைகளில் சிக்கி தவிக்கும் போதோ அல்லது நாம் எடுத்துக்கொண்ட வேலையை முழுமனதாக ஒருமனதாக செய்ய முயலும் போது நம்மை டைவர்ட் செய்யும் எண்ணங்களிலிருந்து எவ்வாறு நாம் நம்மை காத்து கொள்வது, அவற்றிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பது பற்றிய ஒரு சிறிய பயிற்சியை உங்களுக்கு சொல்ல முற்பட்டுள்ளது. ஏனெனில் நம்முடைய எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நம்முடைய கவனங்கள் மாறும்போது, மனம் ஒருநிலைப்படுத்த முடியாத போது செய்யப்படும் வேலை முழு வெற்றியை தருவதில்லை. அவ்வாறான குழப்பமான டிஸ்கம்ஃபர்டான எண்ணங்கள் மாறி மாறி வரும் வேலைகளில் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி இந்த பயிற்சியை செய்துவிட்டு உங்களுடைய வேலையையோ படிப்பையோ தொடர்ந்து பாருங்கள். அது ரிலாக்ஸாக செய்வதுடன் வெற்றிக்கும் இட்டு செல்லும் இந்த பயிற்சி. இதற்காக ஒரு சிறப்பான இடம் தேடி செல்ல வேண்டும் என்பதோ பத்மாசனமிட்டும் அமர வேண்டும் என்பதோ வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு வசதியாக ரிலாக்ஸாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இயல்பாய் நீங்கள் எவ்வாறு சுவாசிப்பீர்களோ அவ்வாறு சுவாசிக்க தொடங்குங்கள். உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள். உங்களுடைய சுவாச காற்றானது உங்கள் நாசி துளையினுள் நுழைவதையும் அது மார்பு பகுதி அடிவயிற்று பகுதி வரை செல்வதையும் அவ்வாறு செல்லும் போது உங்களுடைய மார்பு மற்றும் அடிவயிற்று பகுதி விரிவடைவதையும் கவனியுங்கள். மெதுவாக காற்றை வெளிவிடுங்கள். அப்போது உங்கள் மார்பு மற்றும் வயிற்று பகுதி சுருங்குவதையும் உங்கள் உடல் ரிலாக்ஸ் ஆவதையும் மனம் லேசாவதையும் உணருங்கள். இவ்வாறே ஒரு 5 முறை செய்யுங்கள். இப்போது கண்களை மெல்ல திறந்து உங்களை சுற்றியுள்ள பொருள்களின் மேல் உங்கள் பார்வையை செலுத்துங்கள். அவற்றில் உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளின் மீது பார்வையை நிறுத்துங்கள். அது சிறியதாகவோ பெரியதாகவோ எத்தகைய பொருளாகவோ இருக்கலாம். அதன் மேல்தான் அடுத்த சில நிமிடங்களுக்கு நம் கவனம் இருக்கப் போகிறது. இப்போது அறையில் உள்ள மற்ற பொருள்களின் மீதான நமது கவனம் குறைந்து கொண்டே வருவதை உணருங்கள். அந்த பொருள்கள் மங்களாக தெரிவதையும் நமது பார்வையை விட்டு அகழ்வதாக தோன்றுவதையும் உணருங்கள். உங்கள் மனதில் ஏற்படும் நினைவுகளை எண்ணங்களை கவனியுங்கள். நினைவுகளை கட்டுப்படுத்த எண்ணாதீர்கள். நினைவுகள் வேகமாக உங்களை கடந்து செல்வதை கவனியுங்கள். அவை நேர்மறையானவையாகவோ எதிர்மறையானவையாகவோ உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவோ அல்லது துன்பத்தை தருவதாகவோ இருக்கலாம். அவற்றை அடக்கவோ கட்டுப்படுத்தவோ செய்யாமல் அவை உங்களுக்குள் வருவதையும் வெளிச்செல்வதையும் அனுமதியுங்கள். ஆனால் பொருளின் மீதான உங்கள் கவனத்தை மாற்றாதீர்கள். இப்போது எண்ண அலைகளின் வேகமும் எண்ணிக்கையும் குறைந்து உங்கள் உடலும் மனமும் அமைதியாவதை கவனியுங்கள். அவ்வாறு இல்லையெனில் அப்பொருளின் மீதான உங்களுடைய கவனத்தை அதிகரியுங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். ஒரு புத்துணர்வு தரும் சக்தி ஆக்சிஜன் வடிவில் உங்கள் நாசித்துளை வழியாக உட்சென்று தொண்டை, மார்பு, நுரையீரல், வயிற்றுப்பகுதி அடிவயிற்று பகுதி வரை சென்று உங்கள் உடல் முழுவதும் படர்ந்து ஒரு புத்துணர்வு தருவதை உணருங்கள். அது உங்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக்குவதை உணருங்கள். ஒரு சுவாசம் என்பது உச்சுவாசம் 4 கவுண்ட்ஸ், வெளிச்சுவாசம் 4 கவுண்ட்ஸ், இது ஒரு சுற்று என கொண்டு தொடர்ந்து இவ்வாறே செய்து கொண்டிருங்கள். ஆரம்ப கட்டத்தில் இது சாத்தியமில்லையெனில் உங்கள் உடலும் மனமும் தூய்மையானதாக லேசானதாக மாறுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பயிற்சி தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த உணர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்களை சுற்றியுள்ள பொருள்களை கவனியுங்கள். உங்கள் எண்ணங்கள் செட்டிலாக நீங்கள் அனுமதித்தால் உங்கள் எண்ணங்கள் நீங்கள் சிதறிப்போவதிலிருந்து வெளிவந்து விட்டீர்கள். மெதுவாக உங்களை சுற்றியுள்ள பொருள்களை கவனியுங்கள். உங்கள் எண்ணங்கள் மெதுவாக செட்டிலாவதற்கு நீங்கள் அனுமதித்தால் உங்கள் எண்ணங்களால் நீங்கள் சிதறிப்போவதிலிருந்து வெளிவந்து விட்டீர்கள் என்பதை உணர்வீர்கள். இப்போது பயிற்சிக்கு முன் நீங்கள் எதன் மேல்
எந்த வேலையின் மீது கவனத்தை செலுத்த எண்ணினீர்களோ அதை செய்யுங்கள். முன்பை விட அதிக உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் ஒருமித்த எண்ணத்துடனும் நீங்கள் இருப்பதை கவனிக்கலாம். இப்போது செய்யப்படும் வேலை விரைவில் முடிவதோடு அழகாகவும் நிறைவாகவும் முடியும். உங்களுக்கு வெற்றியையும் தேடித்தரும். வாழ்த்துக்கள்.